ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரௌட் டு பி ஹோம் மேக்கர். நான் உங்கள் மது. இன்றைக்கி எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கோம். எப்போவுமே வந்து சமையல் செஞ்சிட்ருக்கோமா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ளாக் எடுக்கிறதுக்காக மொட்டை மாடி வந்திருக்கோம். ஹாய், நான் தான் உங்கள் மது. இவன் தான் என்னோடய பையன் ஜிதேஷ் ராம். இவன் என்னோடய பொண்ணு அத்வைதா ராம். ஹாய். இவன் வந்து என்னோட அக்கா பையன் ஸ்ரீஜித். இன்னைக்கு என்ன பிளாக் எடுக்க போறோம்னா, 90s நம்மலாம் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடணுமோ அது வந்து இப்ப இருக்கிற பசங்களுக்கு கொடுத்தா அவங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு கேம் வச்சிருக்கோம், எப்படி இருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நாங்கள் பம்பரம் விட போறோம், எப்படி பம்பரம் விடுறாங்கன்றத பார்க்கலாம். இவன் நல்லா விடுறான். ஜிதேஷ் நீ விடு. இப்ப ஜிதேஷ் விட போறான். எப்படி விடு 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 போறான். விடுங்க, செம்மையா விடுறாங்க. மந்திரிதா ஸ்ரீஜித் தான்ப்பா சூப்பரா விடுறான். அவன் பெரிய பையன்றதால அவன் விடுறான். அடுத்து ஜிதேஷ் நல்லா விடுவானே. ஜிதேஷ் விடு. ஃபைனலா ஜிதேஷ் ஒரு தடவை ட்ரை பண்ண போறான், எப்படி பண்றான்றத பார்க்கலாம். ஏ சூப்பர், ஜிதேஷ் விட கத்துக்கிட்டான். இப்ப அத்வைதாக்கு தான் விட வரல இல்லம்மா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான். இது 90s கிட்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 1 ருபி கொடுத்தா நமக்கு வந்து கடையில் வந்து இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இது இது பண்ணோன்னா அதில் ப்ரைஸ் விழும். ஸோ இது வந்து நிறைய 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும். இப்போ இது நான் கடையில் பார்த்ததுனால இது வாங்கிட்டு வந்தேன் நான். இப்போ இந்த பசங்களுக்கு கொடுத்தா இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ப்ரைஸ் விழுதுன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. என்னடா வரவே மாட்டேங்குது எனக்கும். ஸோ இப்போ நாங்கள் மூணு பேருமே 0, இவனுக்கு மட்டும் 2 ருபீஸ் அடிச்சிருக்கேன். அடுத்தது இன்னொரு ஸ்டிப்பு பார்க்கலாம். இது மோஸ்ட்லி 0 தாங்க இருக்கும். இது எப்போவுமே எனக்கு ப்ரைஸே விழுந்ததே கிடையாது. அடுத்தது யாருக்கு பெரிய அமௌண்ட்டாக யாருக்குலாம் விழுதா? 850. அதே 850. எனக்கு 105. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து 0, இவனுக்கு மட்டும்தான் 2 ருபீஸ். இதே மாதிரி தான் இந்த கேம் ஃபுல்லுமே வந்து 2 ருபீஸ் இல்லை 1 ருபி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்த கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொக்கு பரப்புற விளையாட போகிறோம். எல்லாருமே ரெடியா? கொக்கு பரப்புறனா நம்ம பறக்கிறது எல்லாமே வந்து எப்படி எப்படி கையாட்டணும், மற்றபடி பறக்காதுன்னா செல்லங்க வச்சிடணும். ஓகேவா, ரெடி ஸ்டார்ட். 1 2 3. கொக்கு கோழி
அடுத்த கேம் என்னன்னா ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துச்சு. இது ரொம்ப நல்ல கேம் தான். ஓகே இதுவும் விளையாடலாம் வாங்க. இது ரொம்ப நல்லா சுத்தி வந்து கை பிடிச்சப்போ அதுலவும் ஜிதேஷும் சுத்துவாங்க. அம்மா நீ அண்ணன் பின்னாடி வா. ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்துச்சு, ரெண்டு குடம் தண்ணி ஊத்தி ரெண்டே பூ பூத்துச்சு, மூணு குடம் தண்ணி ஊத்தி மூணே பூ பூத்துச்சு, நாலு குடம் தண்ணி ஊத்தி நாலே பூ பூத்துச்சு, அஞ்சு குடம் தண்ணி ஊத்தி அஞ்சே பூ பூத்துச்சு, ஆறு குடம் தண்ணி ஊத்தி ஆறே பூ பூத்துச்சு, ஏழு குடம் தண்ணி ஊத்தி ஏழே பூ பூத்துச்சு, எட்டு குடம் தண்ணி ஊத்தி எட்டே பூ பூத்துச்சு, ஒன்பது குடம் தண்ணி ஊத்தி ஒன்பதே பூ பூத்துச்சு. என்னன்னா வடை பாயசம் தெரியுமா சொல்லி கொடுத்துருக்கேன் வடனா எப்படி பண்ணணும் பாயசம் வேரி குட் இப்ப ரெடி பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி ஸ்டார்ட் 1 2 3 வடை பாயசம் வடை பாயசம் வடை வடை பாயசம் பாயசம் வடை வடை ஜிதேஷ் அவுட் அது அவுட் ஓகே இந்த பிளாக் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஒரு சின்ன பிளாக் தான் எடுத்தோம். நீங்கள் வந்து என்னென்ன கேம் 90s விளையாடுனீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் எப்படின்றது. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.